ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய வரலாற்றில் இன்று, அதாவது இந்திய வரலாற்றில் ஏப்ரல் 17 அன்று நடந்த நிகழ்வுகள். 1983 SLV-3 ராக்கெட்டை ஏவுவதன் மூலம் இந்தியா விண்வெளி யுகத்தில் நுழைந்தது. 2018 பெங்களூருவின் கதுவாவில் 8 வயது முஸ்லிம் சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு இந்தியா முழுவதும் எதிர்ப்புகள் தெரிவித்தனர். இன்று பிறந்த பிரபலமானவர்கள். 1897 நிசர்கதத்த மகாராஜ் பிறந்தார். இவர் இஞ்சகிரி சம்பிரதாயத்தைச் சேர்ந்த மதம் மாறாத ஒரு இந்து குரு ஆவார். 1904 நௌமல் ஜியோமல் பிறந்தார். இவர் இந்திய துடுப்பாட்ட வீரர் ஆவார். இவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவின் முதல் தொடக்க பேட்ஸ்மேன் ஆனார். 1912 தகழி சிவசங்கர பிள்ளை பிறந்தார். இவர் ஒரு இந்திய நாவலாசிரியர் மற்றும் மலையாள இலக்கியத்தின் சிறுகதை எழுத்தாளர் ஆவார். 1926 ஹரிபாத் ராமகிருஷ்ண பிள்ளை பிறந்தார். இவர் தென்னிந்தியாவில் உள்ள கேரளாவைச் சேர்ந்த கதகளி நடிகர் ஆவார். 1942 தியானேஸ்வர் ஆகாஷே பிறந்தார். இவர் இந்திய தொழிலதிபர், கிரிக்கெட் வீரர், கிரிக்கெட் நிர்வாகி மற்றும் பரோபகாரர் ஆவார். 1941 ஆசாராம் பிறந்தார். இவர் இந்திய ஆன்மீக குரு. 1953 தாங்சோ பை பிறந்தார். இவர் மணிப்பூர் மாநிலத்தின் வெளிப்புற மணிப்பூர் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தாங்சோ பை 2009 முதல் 2019 வரை 15 மற்றும் 16 மக்களவை உறுப்பினராக இருந்தார். 1966 கென்னடி ஜான் விக்டர் பிறந்தார். இவர் இந்திய நடிகர் மற்றும் பாடகர். இவர் முக்கியமாக தமிழ்மொழி திரைப்படங்களில் தோன்றினார். 1972 மோகன் கிருஷ்ணா இந்திரா காந்தி பிறந்தார். இவர் இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் தெலுங்கு சினிமாவில் தனது படைப்புகளுக்கு பெயர் பெற்றவர். 1979 சித்தார்த் சூரிய நாராயணன் பிறந்தார். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர் ஆவார். இவர் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் நடித்ததற்காக அறியப்பட்டவர். 1986 மஞ்சரி பிறந்தார். இவர் இந்திய பின்னணி பாடகி மற்றும் ஹிந்துஸ்தானி பாடகர். 1986 கின்ஷிக் மகாஜன் பிறந்தார். இவர் இந்திய நடிகர் மற்றும் முன்னாள் மாடல், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடித்ததற்காக அறியப்பட்டவர். 1992 சோயா கான் பிறந்தார். இவர் இந்திய நடிகை, தொகுப்பாளர் மற்றும் தொலைக்காட்சி நடிகை ஆவார். 1994 நைனா கங்குலி பிறந்தார். இவர் ஒரு ஹிந்தி திரைப்பட நடிகை. இன்று இறந்த பிரபலமானவர்கள். 1975 சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மறைந்தார். இவர் ஒரு இந்திய தத்துவ ஞானி, கல்வியாளர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். இவர் இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதியாகவும் இந்தியாவின் இரண்டாவது ஜனாதிபதியாகவும் பணியாற்றினார். 2004 சௌந்தர்யா மறைந்தார். இவர் ஒரு இந்திய நடிகை மற்றும் தயாரிப்பாளர் ஆவார். இவர் முக்கியமாக தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட படங்களில் பணியாற்றினார். 2005 விஷ்ணுகாந்த் சாஸ்திரி மறைந்தார். இவர் உத்தரப்பிரதேசம் மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் ஆளுநராக பணியாற்றினார். 2012 நித்யானந்தா மொஹபத்ரா மறைந்தார். இவர் இந்தியா ஒடியா அரசியல்வாதி, கவிஞர் மற்றும் பத்திரிகையாளர் ஆவார். இந்திய வரலாற்றில் இன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.